பெருமானின் பேரருளாலும் பரம்பொருள் கணபதியின் பேரருளாலும் பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலும் நாங்கள் எடுத்திருக்கும் திருப்பணி ஹிந்து மதத்திற்கான ஒரு பாராளுமன்றத்தை நிறுவுதல் ஹிந்து பார்லிமெண்ட் ஹிந்து மதத்தின் நிர்வாகங்களையும் ஹிந்து மதத்தின் மதம் சார்ந்த நிர்வாகங்கள் நிர்ணயங்கள் கருத்துக்கள் இவைகளை தொகுத்து உலகிற்கான ஒரு நெறிகாட்டுதல் மாடல் கவர்மெண்ட் நம்ம இல்லையா மாதிரி பொருள் மாதிரி பட்ஜெட் மாதிரி மாதிரி இந்து மதத்திற்கான ஒரு மாடல் பார்லிமெண்ட்டை உருவாக்குகின்ற வேலையில் இறங்கி இருக்கின்றோம் ஆறு மாதங்கள் அடுத்த ஆறு மாதங்கள் தேவைப்படலாம் என்று நினைக்கின்றோம் ஜனவரிக்குள் முடித்துவிட வேண்டும் என்கின்ற குறிக்கோளை வைத்திருக்கின்றோம் ஒருவேளை அடுத்து ஓரிரு மாதங்கள் எடுத்தாலும் சிவராத்திரிக்குள் இதனுடைய முழு வரைவும் மாதிரியும் வெளியிடப்படும் ஐந்து நிலையாக இந்து பாராளுமன்றத்தின் அமைப்பை வகுத்திருக்கின்றோம் வேதங்களிலும் ஆகமங்களிலும் பெருமான் சொல்லியிருக்கும் சத்தியங்களை வகுத்து சித் சபை ராஜசபை தேவசபை என்று ஐந்து நிலைகளில் முதலில் சித் சபை ஹிந்து மதத்தினுடைய சக்தி வெளிப்பாடு பற்றிய எல்லா அறிவியல் சித் கான்சியஸ் சித்ன உயிர் கான்சியஸ்னஸ் உயிர் சார்ந்த எல்லா அறிவியல் பிரபஞ்சத்தின் உண்மைகள் ஞானம் The Spiritual Enlightenment Science, Consciousness-Based Enlightenment Science. இவைகள் அனைத்தையும் வகுத்து தொகுத்து முறையாக நிர்வகித்து உலகத்திற்கு பகிர் பகிர்ந்தளிக்கும் விதத்திலே ஒரு அமைப்பை சபை இந்த அமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ்தான் மற்ற நான்கு சபைகள் இயங்கும் சபை உலகத்தினுடைய ஞான அறிவியலின் மூலம் வேதங்களும் ஆகமங்களும் அவைகளை உலக மக்கள் அனைவருக்கும் அளிப்பதற்காக வகுத்து தொகுத்து இவைகளை செயல்படுத்துகின்ற உலகம் முழுவதிலும் இருக்கும் இந்துக்களுடைய பிரதிநிதிகள் இந்த அறிவியலை தானே அனுபவித்து மற்றவர்களுக்கும் அளிக்கின்ற மிகப்பெரிய ஞானிகள் குருமார்கள் அவதார புருஷர்கள் சன்னியாசிகள் பீடாதிபதிகள் இவர்களையெல்லாம் வேண்டி வணங்கி வரவேற்று இதில் யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறார்களோ அவர்கள் விருப்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பங்கெடுத்து கொள்ளுகின்ற ஜனநாயக அமைப்பு இந்த சித் சபை ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி யார் யாரெல்லாம் இந்த பிரபஞ்ச இந்து மதத்தினுடைய பிரபஞ்ச அறிவை தானே அனுபவித்து அனுபூதிபூர்வமாய் உணர்ந்து மற்றவர்களுக்கு அளிக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம் எல்லோரையும் வெல்கம் பண்ண போகிறோம் அதிலே விருப்பமிருந்து இதில் பங்கெடுத்து கொள்ளுகின்ற எல்லோரும் ஒன்று கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பாக சித் சபை அமையும் அடுத்தது ராஜசபை இந்து மதம் சார்ந்த கருத்துக்களை பல நாடுகளிலும் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக செயல்படுத்துவதற்கு பல நாட்டினுடைய இந்து தலைவர்கள் மற்றும் இந்து மதத்தின் மீது அபிமானம் கொண்ட நபர்கள் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் இந்து மதத்தின் மீது விருப்பம் கொண்ட அரசியல் தலைவர்கள் இவர்களோடெல்லாம் செயல்பட்டு இவர்களை எல்லாம் இன்வைட் பண்ணி அவர்களெல்லாம் பாகமாக இருக்கின்ற ரெஸ்பான்சிபிள் டெமோக்ராட்டிக் செட்டப் பொறுப்புடைய ஜனநாயக அமைப்பாக இந்த ராஜசபை திகழும் இந்த ராஜசபை இந்து அரசாட்சி சார்ந்த கருத்துக்களை உலகத்திற்கு அளிக்கும் சித் சபை ஹிந்து அருளாட்சி சார்ந்த கருத்துக்களை உலகத்திற்கு அளிக்கும் மூன்றாவதாக இந்து தேவசபை தேவசபை இந்து மதம் சார்ந்த மிக உயர்ந்த நிர்வாக கருத்துக்கள் இந்து மதத்திலே இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை தன்னுடைய வாழ்க்கையையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் முறையாக நிர்வகித்துக் கொள்ளுகின்ற மிக பெரிய அருமையான சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் நிர்வாக கருத்துக்கள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பரந்து விரிந்து கிடக்கின்றன இந்த கருத்துக்களை வகுத்தும் தொகுத்தும் இந்த கருத்துக்களை தாங்களே வாழ்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் பரப்புகின்ற நபர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு திங்க் டேங்கா இந்த தேவ சபை அமையும் அடுத்தது கனக சபை ஹிண்டு ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இந்து மதத்திலே ரிசோர்ஸ் என்பது வெறும் பணம் சார்ந்தது அல்ல வாழ்கின்ற வாழ்க்கை முறை பணம் மற்றும் நம்முடைய தானியங்கள் பல்வேறு விதமான வாழ்க்கைக்கு தேவையான ரிசோர்சஸ் ஃபியூவல் எலக்ட்ரிசிட்டி இவன் மனித வளம் மேம்படுத்துதல் இவைகள் எல்லா வளம் சார்ந்த அறிவை ஒன்றாக்கி வகுத்து தொகுத்து இது சார்ந்த மக்கள் நபர்கள் முக்கிய பிரமுகர்கள் அவைகளை ஒருங்கிணைத்து இந்த அறிவை ஓரிடத்தில் தெளிவாக்கி உலகத்தோடெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கான இடம் அதற்கான திட்டமும் அதற்கான அமைப்பு முறையும் தான் கனகசபை அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒவ்வொரு நிலையிலும் அதற்கான சிறப்பு நபர்களுடைய கருத்துக்கள் மற்றும் அந்த நபர்களே மெம்பர்களாக இருக்கின்ற விதத்திலே இந்த கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து கொண்டிருக்கின்றோம் இறுதியாக லாஸ் பட் நாட் லீஸ் நித்யானந்த சபை இந்த சபை மகா கைலாசத்தின் நிர்வாகத்தை முறைப்படுத்தி உலகம் அனைத்திற்கும் ஆனந்தமான வாழ்க்கை முறை சார்ந்த அறிவியலை கொண்டு சென்று சேர்க்கின்ற தானும் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க வைக்கின்ற நபர்கள் பங்கெடுப்பும் பங்கெடுக்கும் ரெஸ்பான்சிபிள் டெமோக்ராட்டிக் சபையாக இருக்கும் இந்த பஞ்ச சபைகள் ஐந்து சபைகளும் ஒன்றாக சேர்ந்ததைத்தான் இந்து பாராளுமன்றம் என்று குறிப்பிடுகின்றேன் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் இந்த இந்து பாராளுமன்றம் ஒவ்வொரு சபையிலும் ஆயிரத்தி எட்டு பேர் மெம்பர்களாக உறுப்பினர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு சபையும் ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை கூட வேண்டும் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை சபையின் உறுப்பினர்கள் புதுப்பிக்கப்படுவார்கள் புதுப்பிக்கப்படுகின்ற முறை என்ன இவைகள் எல்லாவற்றையும் வகுத்து கொண்டிருக்கின்றோம் ஆறு மாதங்களுக்குள் உறுப்பினர்கள் பெயர் உட்பட இந்த மொத்த வகுப்பையும் மொத்த வகுத்து தொகுக்கப்பட்ட கருத்துக்களையும் உங்கள் முன்பாக வைக்கின்றேன் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் பரம்பொருள் விநாயகன் பேரருளால் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த திட்டத்திலும் வெற்றி அடைந்தே தீருவோம் உங்கள் எல்லோருடைய அன்பையும் ஆசிகளையும் வேண்டுகின்றேன் பார்வையா இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இதைப் பற்றி கேள்விப்படுபவர்கள் இந்து மதத்தினுடைய பொருளாதார கொள்கை சார்ந்தோ அல்லது இந்த இந்து பாராளுமன்றம் சார்ந்தோ உங்களுடைய சஜஷன்ஸ் அறிவுரைகள் எல்லாவற்றையும் வரவேற்கின்றோம்